நன்செய் பதிப்பகத்தின் சார்பில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய பெண் ஏன் அடிமையானால் என்ற சிறு பிரசுரம் அழகிய வடிவில் மாணவர்கள் மற்றும் பெண்கள் கையில் கிடைக்கின்ற வண்ணம் இதுவரை 250,000 புத்தகங்கள் போய் சேர்ந்திருக்கின்றன என்பதை அறிகிற போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத ரீதியாக பெண்களை ஒடுக்கி வைப்பது என்பது உலகளாவிய ஒன்று என்று சொன்னாலும் இந்து மதத்தில் பெண்களின் நிலை மிக மோசமாகவும் இழிவாகவும் நடத்தப்படுவதை நாம் எல்லோரும் அறிவோம். அதை எதிர்த்து குரல் கொடுத்த கழக குரல் தந்தை பெரியாருடைய குரல். இன்றைக்கு பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வு, கல்வி வளர்ச்சி இவையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த இயக்கம் பெரியாருடைய இயக்கம், இருந்த கருத்துக்கள் அவர் பெரியாருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் இன்னமும் தேவைப்படுகின்றன. அப்படி தேவைப்படுகின்ற இந்த புத்தகத்தை மிக நுட்பமாக, மதிநுட்பத்தோடு மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு நன்செய் பதிப்பகம் இந்த முயற்சியை எடுத்திருப்பது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். பெண்கள் விழிப்படையாத சமுதாயம், பெண்கள் சமத்துவம் பெறாத சமுதாயம், பெண்கள் கல்வி பெறாத ஒரு சமுதாயம் நிச்சயமாக வெற்றி பெற்ற சமுதாயமாக, விழுமிய சமுதாயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு பெண் கல்வி கற்றால் குடும்பம் முழுக்க கல்வி கற்றதாக பொருள். ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த ஆணோடு அந்த கல்வி முடிந்துவிடும். எனவே பெண்ணுக்கு கல்வி என்பது மிக முக்கியம். அந்த பெண் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், அந்த பெண் அடிமையாவதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த கல்வி முக்கியம் என்பதையும் இன்றைக்கு சமுதாயம் உணர்ந்திருக்கிறது. அப்படி உணர்ந்திருக்கிற சமுதாயத்தில் தக்க நேரத்தில் இந்த புத்தகத்தை அவர்கள் கையிலே ஒப்படைப்பது என்பது மிகப்பெரிய சமூக கடமை. அந்த கடமையை செய்திருக்கிற நன்செய் பதிப்பகத்தை மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த தொண்டு வளரட்டும். பெரியாரை எல்லோருடைய கரங்களும் கொண்டு போய் சேர்ப்போம். மானுட விடுதலைக்கு வித்திடுவோம். நன்றி, வணக்கம்.